friends, welcome to Express Cooking. இன்னைக்கு நம்ம சாஃப்டான கோதுமை பரோட்டா முட்டை ஏதும் போடாமல் எப்படி குயிக்காக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பரோட்டா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் 1 கப் பால் அதோட 1.5 கப் தண்ணி எடுத்துருக்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையணும். இப்போ இதை நல்லா பிணைஞ்சாச்சு. இதோட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இது ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிச்சன் டேபிளில் எடுத்து பரத்திடலாம். மாவு ஃபஸ்ட்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அழுத்தம் கொடுத்து லைட்டாக கோதுமை மாவு போட்டுட்டு இதை இப்போது பரத்தி எடுத்துடலாம். சப்பாத்தி பரத்துகிற மாதிரி பரத்தி எடுத்துக்கணும். ரொம்ப மில்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ பரத்தியாச்சு. ஸோ இந்த மெல்லிஸ்க்கு இருந்தால் போதும். கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நைஃபால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதை மேலேருந்து இப்படியே உருட்டிகிட்டே வரணும். எந்த தடீஸ்க்கு பரோட்டா வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவை வந்து உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. இப்போ லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பரத்துகிற மாதிரி பரத்துங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். கல் காஞ்ச உடனே போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்ட உடனே எண்ணெய் போடக்கூடாது. இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு கையால் அடித்து விடுங்க. ஈஸியாக குயிக்காக சப்பாத்தி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.